ஹாய், சார், லொக்கேஷன் ரீச் பண்ணுறோம் நாங்கள். ஃபைனலி நல்லா இருக்கு இடம் பார்க்கவே, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வியூவே பயங்கரமாக இருக்குது. இந்த ஏரியா எந்த ஏரியான்னு சத்தியமே எனக்கு தெரியாது, தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ தான் ஒரு கேங் வந்து கிளம்பி போயிட்டு இருக்கு கீழே காரில். அடுத்து நாங்கள் போனோம், அங்கே ரெடியாக லேட் ஆகிட்டு இருக்கு, ரெடியாக சீக்கிரமாக கிளம்பிடுவோம். நாங்கள் போயிட்டு அந்த ரெசார்ட் நினைக்கிறேன், மல்லி ரிசார்ட் கரெக்ட், அங்கே போயிட்டு தான். இப்போ எப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் ஒரு கெட்டப்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்கோம், உள்ள கொஞ்சம் பேர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு கொஞ்சம் சுமாராக ஓரளவு டீசெண்டாக விளாக் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுறேன். நல்லபடியாக எடுத்துனா நான் அப்லோட் பண்ணுறேன், இல்லைனா ஐம் ரிலீஸ் சாரி. உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க பாருங்க, ரெடி ஆனால் இல்லையா நம்ம விசாரிச்சு வருவோம். நம்ம எப்போயும் ரெடி ஆகியாச்சு, லேட் பண்ணுறாங்க சீக்கிரமா. இருங்க, எவ்வளோ நான் டைம் ஆகிட்டு இருப்பேன் பா, சீக்கிரம் ரெடி ஆகப்பா, டைம் ஆகுது எல்லாத்துக்கும் கூட. என்ன என்ன பெரிய ஆள் தான் போலையே, அடி பெரட் மிரட்டுறிய பயங்கரமா. கோல்ட்ல முக்கியம் இல்லை, கோல்டு கலர்ல இருக்கா அதான் முக்கியம். அதுக்குதான் கோல்டு கவரிங் வச்சிருக்காங்க, கவர் பண்ணி அழகா வச்சிருக்காங்க பாரு. இதான் இப்ப சேஃப்டி, கோல்டை விட எடுத்துட்டு போனாலும் எடுத்துட்டு போனோம், பேங்க்ல அடகு எல்லாம் வைக்க முடியாது, வீட்லயே பத்திரமா வச்சுப்போம். ஃபீல் பண்ண, ஆமா அதுவும் கிடைக்கும் காசு தானே. இது போட்டுக்கோ, இது வந்து ஏதோ கூழுத்துற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கும் டிசைனா. போட்டுக்கோ, இது போட்டுக்கிறியா? ஆ நல்லா இருக்கு, போட்டுக்கோ. சீக்கிரமா கிளம்பு, டைம் ஆகும். ரக்ஷி வேணி அவ்வளோதான், ரெடி ஆகிட்டியா? ரக்ஷி அழகா இருக்கு, சூப்பரா சிரிக்க மாட்ட. என்னப்பா பண்ற, இன்னும் ரெடி ஆகிட்டே இல்லையாப்பா? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏ, அவங்க அக்கா அண்ணன்லாம் அமைதியா வந்து போயிட்டு இருக்காங்க, நீ இன்னும் அங்கிருந்து ஒன்னு கூப்பிட்டு காரணம் தான் இல்லாத வித்த காமிச்சிட்டு இருக்க. இருக்கிற ராத்தி எங்க போடணுமோ இங்க போட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க. தனியா வீட்டுல படுத்து தூங்க, இது போட்டுட்டு போடணும் தானே. கிளம்புவாங்க, கிளம்புவாங்க, டைம் ஆச்சு. நீ போட்டு, நீ போட்டு கம்பல்சரியா இருக்கு பாரு. போற டைம்ல தான் இந்த மாதிரி வடிவேல் மாதிரி பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்கு பாரு. டைம் ஆகுது, டென்ஷன் பண்ணாதீங்க, வந்த இடத்துலயும் இப்ப நம்ம எல்லா டைமும் லேட் பண்றோம், இங்கே லேட் பண்ண கூட. சீக்கிரம் வெளில போறேன், வெளில போறீங்க, வாங்க சீக்கிரமா. நிறைய பேர் வந்து கிட்டன்ஸ் யார் பாத்துறான்னு கேட்டிருக்கீங்க. ஒரு ஃபேமிலி பெட்லவர்ஸ் கசின் ஃபேமிலி வந்து எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஸோ அவங்க தான் டேக் கேர் பண்ணிருக்காங்க. இது போக எங்க அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா அங்கே தான் இருக்காங்க, யார் பாத்திரமா பாத்துப்பாங்க. இல்லாம அவங்களும் வீடியோ கால் பண்ணி பண்ணி செக் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால வந்து நமக்கு அந்த அப்டேட்டும் நான் இங்கே கொடுத்துட்டு தான் இருப்பேன். கிட்டன் ஸ்டுடியோஸ் நான் போட தான் செய்வேன், அதுல எந்த ஒரு குறையும் இருக்காது. அப்டேட் வந்து லைவ் அவங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கும். டோன்ட் வரி, பி ஹாப்பி. இப்போ நம்ம அங்கே போயிட்டு விழாவை சிறப்பித்து வருவோம், வாங்க. ஆ, பேசியிருக்க, வெயிட் பண்ணியா? ப்ரெஸ் பண்ண வேண்டியது தானே, டைம் சேவ் பண்ணலாம்ல. ரொம்ப டெடிக்கேஷன் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே நீ. வேறு கீழே போயிருக்கோம் நம்ம. சரி, ஏறு ஏறு போ, ஒன்ல இருக்கு, அவங்க கிளம்பு. நம்ம வண்டி இங்கே தான் வச்சோம் ஃபஸ்ட்டு, வாவா கிளம்பு. வாங்க நேரம் போகலாம், டைம் ஆச்சு. வண்டி எடுத்துட்டு நேரம் நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்துட்டோம். ரெசார்ட்டில் தான் ஆக்சுவலி ரிசப்ஷன். ரெசார்ட் உடனே வாத்தெல்லாம் பக்கம் கொஞ்சம் அதே அழகாக இருந்துச்சு. இப்படி வெடிக்கெல்லாம் பார்த்துட்டு உள்ளே இந்த பக்கமாக வந்தீங்க. என்ட்ரன்ஸ் பார்க்கிங் எல்லாமே ரொம்ப நீட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. நார்மலி என்ட்ரன்ஸில் அந்த ரிமோ போட்டதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு, டீசெண்டாக லைட்டாக அப்படி இருந்துச்சு. அங்கே நேராக என்ட்ரன்ஸ் உள்ளே போனோடனே வெயிட் பண்ணி மாப்பிள்ளையும் பொண்ணையும் அழகாக பார்த்துட்டு கிஃப்ட்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக சாப்பாடு அரைக்கி போயிட்டோம். அங்கே ஃபுல்லாக வெஜிடேரியன் மீல்ஸ் தான், வெஜிடேரியன் டிஃபன் ஃபுட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. திவ்யாக்கும் வைரஸ் இல்லையா, அதனால் அதில் என்ன சாப்பிட முடியுமோ ஓரளவு டீசெண்டாக சாப்பிட்டு பர்ஃபெக்டாக அங்கேருந்து கிளம்பி நானுமே ஃபுல்லாகவே சாப்பிட்டு இலைய மூடி வெளியே வரலாம் கிளம்பான்னு பார்த்தா நம்மளும் ரெண்டு பேர் இருக்காங்களே, எப்போ போகிறோம் ஆட்டத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே அவங்க ஆர்டர் இருக்கு, அங்கேயே வெயிட் பண்ணி அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபைனலாக வந்து வந்த ஃபங்க்ஷன் விழா விசிறப்பித்திட்டோம். நாளை காலையில் நம்ம வந்து கல்யாணத்துக்கு வேண்டியிருக்கோம், இப்போ டைம் ஆயிடுச்சு, புரிய அப்படியே முடிச்சிக்கலாம். நல்லா பேசியோ.